அதுதான் தெரியும். ஏழாவது தலைமுறை வேற எந்த வீடும் தெரியும் இந்தியாவில பாரம்பரியமா வளர்ந்து கிடையாது. ஏன்னா அது தெரியவா சொல்லியிருக்க நாங்க சொல்லல, மகாசுவாமியர் நான் வேற இல்லை, இந்த பீடம் வேற இல்லை அப்படின்னு சொல்லி மகாபிரிவா பூஜை பண்ணி உட்கார்ந்துருந்தாரு. அஞ்சாவது பீடாதிபதி இப்ப இருக்கிற போது ஏழாவது பீடாதிபதி. அந்த அஞ்சாவது பீடாதிபதி வந்து தேசம் சொல்லியிருக்காரு மகாபிரிவா. அப்படின்னா இந்த பீடத்தோட மகிமையை பார்த்துருக்கோம். சாதாரணமா கிடைச்சுடாது, ஒரு லட்சம் ரூபாய் தர, ஒரு அஞ்சு லட்சம் தர, பத்து லட்சம் தரன்னு கிடைச்சுடாது. பக்தி ஒன்று இருந்தாலும் கிடைக்கும். அதனால பக்தி இருந்தா கிடைச்சிருந்து பக்தியோட போயிடவும் முடியாது இந்த காலத்துல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலக்ஷேபத்துல அந்த பதவியும் தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்துல நம்மள ஏதோ பூர்வீகமா கொடுத்து வச்சிருவோம். அண்ணா வந்து முதல்ல வந்து சுவாமி நடத்தாருன்னு அடுத்தது உபன்யாசத்தை ஆரம்பிப்பாரு. இவ்வளவு இருந்தாலும் சரி, இவ அப்பாவா இருந்தாலும் சரி, தாத்தாவா இருந்தாலும் சரி, குறைந்த சுவாமியும் மடத்துக்கு என்ன வேணும், மடத்துக்கு என்ன பண்ணணும், முதல்ல சுவாமி நமஸ்காரம் பண்ணி புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு தான் போய் பார்த்துப்பாரு. எனக்கு அவருக்கு சேர்ந்து சீட்டு போட்டுக்கூடாதே அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட பீடத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு சுலபமா கிடைச்சது, எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஏதோ பூர்வ ஜென்மத்தில் தாத்தாவோ 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 யாரோ புண்ணியம் பண்ணிருக்கா, அதோட பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படி மரத்தை வச்சா கிளையில மாம்பழம் காய்க்கிறதோ அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஈஸியா படிச்சுட்டு இருக்கோம். அதனால உங்க எல்லாருக்கும் பெரிய பாக்கியம் இருக்குது. நீங்க இதோடு மட்டும் இல்லாம கொஞ்சம் வந்த ஒரு நாள் காரியத்துக்கு அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுது. இந்த ரெண்டு நாள் காரியத்துக்கு இந்த நூறு பேரை கூட்டத்துக்கு அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுது. 365 நாள் நடத்துல பங்கு நடக்குது, துளசிதாசன் 15 நாள் புரிஞ்சிருக்கு. ஒரு வேலைக்கு 100 பேர் சாப்பாடு, 15 நாளைக்கு நினைஞ்சு பார்ப்போம். அதே மாதிரி மார்கழி மாதம் 30 நாள் ராதா கல்யாணம், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அஷ்டபதி தான். 24 நாள் ராதா கல்யாணம், டெய்லி எத்தனை பேர் இருந்தாலும் சாப்பாடு எப்படி நடக்கிறது ராமனுக்கு தான் தெரியும். நம்ம மாதிரி அங்கிருந்து ஆசிரியர்கள் நிறைய உதவி பண்ற நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கடு உற்சவம் அடுத்தது ஒரு முப்பணி கல்யாணம் வருது ஆகஸ்ட் மாதம். 3 ஆராதனை நடக்கிறது மனசுல, ஒவ்வொரு ஆராதனைக்கும் 16 பிராமணர்கள் இருந்து நினைச்சு பார்க்க வருஷத்துல அநேகமா 3-4 மந்த்ஸ் அங்க ஃபங்க்ஷன் நடக்கிறது வித்தவுட் எனி மூலதனம் பணம் நடக்கிறது. அன்னைக்கு எப்படி நடந்திருந்தோ நீங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அண்ணா சொல்லுவார், பேசிய ராமர், இவர் வந்து விக்கிரகம் கிடையாது, பேசக்கூடிய ராமர். ஏன்னா 7 தலைமுறையா பூஜை பண்ணிட்டு இருக்கான், கிட்டத்தட்ட 350 வருஷமா 400 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு சுலபமா கிடைக்கிறது. இதையே டைம் எடுத்துருக்கேன், நேவேசியம் வந்து அதனால கொஞ்சம் டைம்ல எடுத்துக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. தப்பா நினைச்சிடாயோ, அவன் நேவேசியம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். நாங்க நினைச்சது 1.5 மணிக்கு சீதா கல்யாணம் பண்ணுவோம் நினைச்சிட்டு இருந்தோம் நேற்றுக்கு. ஆனா இன்னைக்கு யமகண்டத்துக்குள்ள சீதா கல்யாணம் நடந்துருக்கும், நம்ம கையிலேயே கிடையாது. அது மாதிரி பாவம் மொத்தம் இண்டிவிஜுவலா பாடிட்டு இருக்கா, அப்ப மனசுக்காகவோ இல்ல வேற ஏதோ புதுப்பேங்கிறதுக்காக பாடல, மனசுல அவங்க ஒரு அபிமானம். விஷ்ணு பெற்ற ஸ்ரீராமா இருக்கட்டும், பிரேமா இருக்கட்டும், இந்த பையன் போசூர் ஃபேமிலியா வந்திருக்கா கிருஷ்ணா, அதே மாதிரி மிருதம் 2 பேர் எவ்வளவு இருந்தாங்களோ அசிரா கொடுக்கும் பல வேணாம் பிள்ளைங்க மிருதத்துக்கு எத்தனை பேரும் வாசிக்கிறோம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டோட வாசிச்சுட்டு இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு பெரிய மைக் வச்சிருக்காரு போறப்போ, அவருக்கு வயசு 20 இருக்கும் போல இருக்கு. அவர் கூப்பிட்டாங்க தாண்டி இங்க வந்துடுறாரு, உடனே உடனே அட்ஜஸ்ட் பண்றார். ஏவிஎம் ஸ்டுடியோல கூட அந்த மாதிரி இருந்தா பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு மைக் வச்சிருக்காரு. அது மாதிரி ஒரு அமைப்பு, ஏன்னா அது வந்து வேற இதுலயே அமைக்க முடியாது. நீங்க லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துடலாம், வயசு சரியா வேலை செய்யலையப்பா, வீடு சரியா இல்லையப்பா, ஏதாவது ப்ராப்ளம் இருந்துருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 100 காசு நேரம் மேக்ஸிமம் 20 முடிஞ்சிடும். நேவதி வந்து புனர்ஜீவாரம் ஆகி சுவாமியார் கையால் எல்லாரும் மஞ்ச அட்சம் வாங்கிட்டு போகும். நீங்க நினைச்ச காரியம் நடக்கும், பிரத்யட்சம் உண்மை. அதோட மனசுக்கு உங்களால கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் நீங்க நிறைய பண்ணணும். இது வந்து கம்பல்ஷன் கிடையாது, உங்களுக்கு ஒரு டியூட்டியா வச்சிருக்காது. ஏன்னா உங்களை மாதிரி உள்ளவர்களோட ஒரு ஒத்துழைப்புனாலதான் அந்த மனமே நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கு. நினைக்க முடியாத காலத்தில் நினைச்சு இருக்கா அந்த படத்துல, நீங்க அதை வந்து பார்த்தாதான் தெரியும். கும்பகோணம் பக்கத்துல மெயின் ரோட்லயே தான் இருக்கு, மருதாமல் ரோடுன்னு கும்பகோணம் நீலாமலை ரூட்ல ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ல இருக்கு, மெயின் ரோட்லயே இருக்கு. நீ எப்ப வேணாலும் போலாம்.
ராத்திரி 11 மணிக்கு போய் மாமியை காட்டி கொடுக்கணும், ரொம்ப தயாராக அவருக்கு மாமியும் அம்மாவும் யாரும் பார்த்தாலும் தெரியும். நேரவே பார்க்கணும், இங்க நாங்க 10 மணிக்கு கலந்து ஆகப்படுறோம் சார், டோன்ட் டிஸ்டர்ப் சார் அப்படின்றோம். உங்களுடைய சேர்ந்திருக்காரு பெரிய படையே எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து திருப்பூரா கோயம்புத்தூரா பல்லடமா மருத்துவம் புரியல, எங்க போனாலும் யாரும் போயிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒரு மரத்துக்கு ஒரு பெரிய ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் நிறைய தீர்க்காயசா இருக்கணும். இங்க வந்திருக்கிறவா எல்லாருக்கும் சீதாராமனின் வரும் பரிபூர்ணமா கிடைத்து சௌகரியமா ஒத்துமையா சந்தோஷமா நம்முடைய வாழ்க்கையை அமைஞ்சுக்கணும்னு நானும் உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவேன்.